இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான மசாலா சாய் தாங்க போட போகிறோம். வாங்க எப்படி மசாலா சாய்ஸ் செய்யறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பாலை கொதிக்க வச்சுருக்கேங்க. இப்போ அடுத்ததாக மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 3 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, அது கூடவே சின்னதாக வந்து சுக்கு, எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறக்கரப்பை பொடி எடுத்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடியை நம்ம என்ன செய்ய போகிறோம், பாலில் கலக்க போகிறோம். பாலில் கலந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது என்ன செய்யறீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவு டிகாசனுக்கு தேவையான அளவுனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கீங்க தேயில, போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட சுகர் சேர்த்துக்கோங்க. சாய் கொதிக்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா, சாய் பார்க்கும் போதே அவ்வளோதாங்க. நல்லா சாய் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சாயில் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான சாய் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிட்டு நம்ம கிளாஸில் எடுத்துடலாம். சூப்பரான சாயாக ரொம்ப டேஸ்டியாக தயார் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன மச்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.